நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுதா? இதோ இந்த மனித உருவம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மனித உருவம் இதுவே வந்து உணர்ச்சி மயமா இருக்கு. ஆனா இது ஆழ்ந்த உறக்கம் சொரூபம் நீங்க போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய உண்மையான இது இந்த மாதிரி உணர்ச்சியாவோ எண்ணமாவோ இருக்கிற தன்மை கிடையாது. இந்த லெப்ட்ல அந்த வட்டத்துல இருக்கிற அந்த உருவத்தை காமிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த. இது கிடையாது. ஸோ இது உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தாங்க, எந்த டிஸ்டன்ஸு, நான் அதாவது ஒரு உணர்ச்சியாக நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுதுக்கிறதோ அந்த உணர்ச்சியே எண்ணமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ பொறுப்பாளியாக மாறுறதோ, பொறுப்பாளியாக மாறினா அங்கே வந்து நான்பாவும் இன்னைக்கு முடிச்சிருந்தோம் அப்படின்னும் போது நான்பாவும் நல்ல வேலை இன்னைக்கு வந்து நம்ம ஏமாறமாக இருந்தோம், ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சோம், இல்லாட்டி அந்த 2000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும், வருமானமா இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் பொறுப்பு 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 நான் பாவம் ஃபுல்லா உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம். ஆனா அது உடனே பார்க்கப்பட்டதானால் அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எங்க கிடைக்கிறது? குரு சந்நிதி தான். இப்படி விளக்கம் கொடுத்தாதான் கிடைக்கும். இது 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 வந்து அப்படியே திரும்பி பார்க்க அந்த இடம் உடனே திரும்பி சைலன்ஸ் ஆயிடும். இரட்டைகள் முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் நாட கழலும் அவை. கருத்தினுள் கண்டால் கழலும் அவை. எது? நான்பாவம் போயிடும், உணர்ச்சி எண்ணெல்லாம் அடியோட இருக்கவே இருக்க துண்டை காணும் துணி காணும் ஓடி இருக்கும். அதனாலதான் நேரடியா போக்கஸ் வந்து பண்ணுபவன் செய்பவன் நினைப்பவன் உணர்ச்சி மயமாக இருப்பவன் எனக்கு வேணும்னு விரும்புபவன் வெறுப்பவன் வெறுமதான் அது. ஆக்சுவலா யூ வில் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் யுவர் தாட்ஸ். ஆனா இதுல சின்சியரிட்டி வேணும். பூ வாங்க போங்க, அதுதான் பர்பஸ். இப்போ வெள்ள கிளம்பினதே வந்து பூ வாங்கறதுக்கு கிளம்பினீங்க, அவ்வளவுதான், அது பர்பஸ் ஓகே. பட் அந்த பர்பஸ்ல கூட உண்மையில் பூ வாங்குபவனாக அந்த உடலையும் எண்ணத்தையும் உணர்ச்சியையும் பாவிக்க வைக்கிறது ஏதோ நடத்தின் இருக்குல்ல, அவனை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. பண்ணினாங்க பெரிய ரசவாதம் நடக்கின்றது. கண்டால் கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார். கலங்காரே கான் எப்ப கலக்கம் போகும்னா இந்த இந்த விரும்புபவன் உண்மையில இல்லை வெறுப்பவனும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விரும்புபவன் வெறுப்பவன் லாபம் அடைந்தவன் நஷ்டம் அடைந்தவன் சுகித்தவன் துக்கமானவன் அப்படின்னு எவனுமே இல்லை எவனுமே இல்லைன்னு அப்படின்னு எவன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சொரூபம் இருக்கும். அவர் தான் உண்மையை கண்டார், அவர் தான் உண்மையை கண்டார் கலங்காரை கான். கலக்கம் எப்ப போகும், பயம் எப்ப போகும்னா இந்த இஷ்யூல எல்லாம் ஏன் பயம் வருது? பயம் பயம்னு சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம், அந்த இடத்துல கூட பெருமையை கூட ஏன் விடுவானே, அந்த அம்மாவை புகழ்ந்து சொல்லிட்டு ரொம்ப நேர்மையா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈகோவை கொஞ்சம் ஏத்திட்டு கூட போவீங்க. சி ஈகோ பண்றதெல்லாம் தப்பா தான் இருக்கும், அது தேச சேவை பண்ண கிளம்பினா கூட தப்பா தான் இருக்கும். ஐயா அப்படி பார்க்கும்போது நம்ம நமக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் எடை போட்டதெல்லாம் இல்ல, திடம் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா நம்ம பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா இப்ப ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கும் போது ஜடமா சித்தா அறிவா தெரியலங்க, தப்பு தப்பான இடங்கள் எல்லாம் வந்து அதாவது ஜடத்தை வந்து சித்து மாதிரி பேசுறீங்க, அதாவது எண்ணம் வந்து ஜடம் உணர்ச்சி ஜடம் அதான் அது தெரியல எண்ணங்கள் ஜடம் எண்ணம் வந்து ஆமா இல்ல இல்ல உணர்ச்சினால்தான் எண்ணங்கள் வருது, உணர்ச்சி இல்லாம எண்ணம் வராது. ஸ்ரீதரனுடைய உணர்ச்சி தான் சரி போய் பூவை வாங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற உணர்ச்சி தான் பூ வாங்குற எண்ணத்தை எல்லாம் நிறைய கொண்டு வந்து பேசுது உள்ள, புரியுதுங்களா? அது வந்து ஒரு மீடியம். பணம் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு 10 ரூபான்றது ஒரு மீடியமா இருக்கும், அதே போல உள்ள வந்து நம்மளுடைய கரன்சியே வந்து எண்ணங்கள். இதனாலேயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், விருப்பு வெறுப்புகள் நல்லது கெட்டதுகள் மேன்மைகள் நல்ல பிரிப்பி அது வந்து என்ன பண்ணுது, அந்த ஊதுகளை வச்சு நெருப்பு ஜாஸ்தி பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த ஹோமத்துல எல்லாம் அந்த மாதிரி ஊதி ஊதி விடுது எதே எண்ணங்கள்.
உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் ஊதி ஊதி ஊடுறது பேரு எண்ணங்கள். நம்மளே நம்ம கொளுத்திக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியல. தேகம்னாலே அதுதான் அர்த்தம் வேற. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, எது ஜடம் எது சித்து. இங்க வந்து பரம்பொருள் ஆழ்ந்த உறக்கம் வந்து பூரண சித்துங்க அறிவு. ஐயா இந்த நம்ம நம்மளோட அப்ப இந்த மாதிரி குழப்பம் நம்மளுக்கு ஏன் வருதுன்னு அனலைஸ் பண்ணும்போது இந்த குழப்பம் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கிறத ஏதோ வேலை இல்லாம இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். திருப்பி வேலையை செயலற்று இருக்கிறது வந்து அதாவது தர குறைவாகவும் ஆமா வேலை செய்யறத தர பெருமையா பெரும் பெருமை பெருமை வேற புரியுதா. சோ அந்த அந்த வேறுபாடுனால வர குழப்பமா நான் பாக்குறேன். இல்ல அதுவும் ஒரு டைம், அதுவும் ஒரு பரிமாணம். அதுக்கு பலவித பலவிதமா அதை கீழ்த்தரமா நினைக்கிறது எதை, அதாவது விழிப்பு நிலைய மேன்மையா சொல்றது. புரியுதுங்களா? வேலை பண்ணணும்ப்பா, யோசிச்சுக்கிட்டே இரு, திங்க் டீப்லி, திங்க் ஜெய், பிளான் பண்ணிக்கிட்டே இரு, ஏதானு பண்ணு, சாதி ஆக்டிவா இரு, உடம்பா செய்யறதெல்லாம் ஆக்டிவ். புரியுதுங்களா? அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா மனம் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி அவர் நீங்க நாமியார் விசாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படியோ தறிகட்டு போயிட்டு ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு இருந்த மனம் ஃபர்ஸ்ட் இனிமே நல்லது செய்யலாம்னு கிளம்புறதும் இன்னொரு அபத்தம். திருப்பி நல்லது கெட்டதுதான் அதுக்கு டிராப்ப. ஏன்பா கொஞ்சம் சும்மா உட்காந்துருக்கேப்பா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? புரியுதா? ஸோ சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவன் வந்து அவன் உள்ளுக்குள்ள அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கன்றது வந்து உடம்பு கரெக்டா? ஏதானும் வேலை பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாவது பண்ணக்கூடாதா? சும்மா இந்த ஒரு கடைக்கு போய் கணக்கு எழுதிட்டு ஒரு 2000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடாதாப்பா? நீ சும்மா தானே இருக்க, சும்மா இருக்கிறது ஏன்னா வந்து இங்க வந்து விவேகமே இல்லை. என்ன விவேகம்? எது வந்து எண்ணம் வந்து உண்மையா சித்தா, இல்லாட்டி என்ன மற்ற இடம் வந்து சித்தா, உணர்ச்சி வந்து அறிவு அறிவு பொருந்தியதா, இல்லாட்டி உணர்ச்சி அற்ற இடம் அறிவு பொருந்தியதா? சோ மொத்தத்துல வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து கடவுள் சுரூபமே மூலவர் சந்நிதிய, அங்க எல்லாரும் கடவுளாவே இருக்கும். இங்க வந்து என்ன பண்றோம், காலுக்கு கீழேயே புதையில புதைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம், என்ன பண்றது அப்படின்னு 70-70 கோடி மக்களும் என்ன சாப்பிடுறது இப்போ? பிச்சைக்கார பரதேசிங்க மாதிரி. புரியுதுங்களா? பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸ்ல இருந்து சொல்றோம், ஏதோ ஆப்ஜெக்டிவா ஏதோ பண்ணி 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 ஆப்ஜெக்டா பண்றவனே அவன் அப்படி தள்ளுறது எதுப்பா? சோ இங்க வந்து விவேகமே இல்லை. விவேகம்னா என்ன? நான் பாவத்தினால உணர்ச்சி வருது, உணர்ச்சி ஜடம், உணர்ச்சி உடம்பு சம்பந்தப்பட்டது, உடம்பு என்ன எனர்ஜியாவோட சம்பந்தப்பட்டது, அதுதான் டிஃபரெண்ட் லெவல். நம்ம வந்து ஒரு வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம் கிடைக்கிறது, அது வந்து வேற லெவல் அறிவு, அது அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணுறோம், அதை போல் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய உணர்ச்சிகளை யூஸ் பண்ணுறோம், எண்ணங்களை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அது ட்ராப்பும் ஆகிட்டு இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியல. இது வந்து ஒரு சயின்ஸாக ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. சி, எது வந்து நான்பாவம் வந்து உணர்ச்சியை யூஸ் பண்ணுறதோ, ஒருத்தர் கேட்கிறாரு தன்மையா வந்து ஐயா, தம்பி நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்களா? 2 மணி நேரம் பகவான் ரமணர அம்மா வந்து அழறா, ஏன்னா வீடும் சரியில்லை நிலைமை, அப்பாவும் அப்பா செத்து போயிட்டாரு, இவர் 1.5-2 வருஷம் ஆகிப்போச்சு, வந்த ஏதானும் ஒரு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாருல்ல ரமணரும், அந்த பாங்கல தானே அழுக, வேற என்ன பாங்கல இருக்க போறது? ஆனா இங்க வந்து இந்த இந்த நாட்டுல இந்த இந்து தத்துவத்துல அவங்க வந்து நேர பார்க்கறதே வந்து சாரம் வந்து உள்ள, ஏன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு பொருளுக்கு இந்த புத்தியோ இந்த மனமோ தன்னை எப்படி அர்ப்பணித்து இருக்கிறது, அங்க இருக்கா இங்க இருக்கா, அவ்வளவுதான். இங்க என்ன உடம்பா இருக்கிறது தான், என்ன உணர்ச்சி எல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்டது, உலக பொருட்கள் சம்பந்தப்பட்டது, லாபம் அடைகிறது சம்பந்தப்பட்டது, ஆதாயம் அடைகிறது சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் அடைகிறது சம்பந்தப்பட்டது, இன்னும் உயிரை நீட்டிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறது, நீட்டிக்கவே முடியாத உயிரை நீட்டிக்குது. அப்புறம் இது 24 மணி நேரத்துலேயே ஆளை காணோன்னு போகிற உயிரை என்னன்னே தெரிஞ்சுக்காம அதுக்கோசரம் எல்லாரும் உழைக்கிறது. உழைக்க வேண்டாம்லாம் சொல்லலை, பட் ஃபஸ்ட்டு நோ,
எது இங்க வந்து எது அறிவு எது உணர்வு எது இருப்பு என்ன அது பிளாட்ஃபார்ம் அடிப்படை பிளாட்ஃபார்ம் என்ன அது மனுஷனுக்கா இருக்கட்டும் ஆட்டமுக்கா இருக்கட்டும் அப்ப என்ன அது இங்க வந்து எல்லாம் தப்பு தப்பாக கொடுக்கப்பட்டது என்ன புத்தி தான் புத்திய தீட்டிக்கோ என்ன புத்தின்றது என்ன ஏன் பிரிச்சு பார்க்க கூடாது புத்திய தீட்டு புத்திய தீட்டுன்னு வெறும் என்னமோ டிஸ்கிரிப்டிவா ஆப்ஸ்ட்ராக்டா என்ன பேசிருக்குது புத்தின்றது எதாலும் மேடப்பா உணர்ச்சி உன் சந்தேகப்படுற உணர்ச்சி தீட்டிக்கோ அப்படி சந்தேகப்படுற உணர்ச்சி ஓகே சந்தேகப்படுறவன்னு திறக்கணும் இல்ல எல்லாத்துக்கும் அடுத்தது என்ன இல்லாட்டி உள்ள என்ன உள்ள நடக்கிற ஊடகங்களை ஏன் பிரிச்சு போடல ஸ்பெசிபிகேஷன் ஏன் மனுஷன் பிரிச்சு போடல சும்மா இருக்காதப்பா கடைசி நாள் வரைக்கும் நடப்பா நடந்துதான் ஒரே அட்வைஸ் ஆன அட்வைஸ் எல்லா லெவல்லையும் எல்லா இங்கேயும் பாருங்க எல்லாம் ஸ்டாக் ஆஃப் நாலெட்ஜ் ஸ்டாக் ஸ்டாக் ஆஃப் ஷெல்ஃப் ஷெல்ஃபாக வச்சிருப்பாங்க அட்வைஸ் அப்படியே சும்மா ட்ரெயினில் போனாலும் பிளேனில் போனாலும் எங்கே போனாலும் அவன் அவன் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆன்மீக அட்வைஸ் வேற என்ன தெரியாம இவனே யாருன்னு தெரியாம விழிப்பு நிலை அதிகாரம் இவ்வளோ அதிகாரமா இவ்வளோ வீச்சா அது யாருன்னு பார்க்கறது வந்து ஸ்பெசிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கிறது இல்லையா நீங்க ஒரு மொபைலை வாங்குறீங்க லேப்டாப்பை வாங்குறீங்க ஓரளவுக்கு ஒரு மினிமமாக தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்கல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்கல்ல உங்களுக்கு மொத்தம் அப்படியே குப்பை குப்பையா இருக்குமா தாட்ஸ் அது என்னன்னு தெரியாது அதுதான் இயங்கவே வைக்கிறது நீங்களே அதுதான் மனித சமுதாயமே என்ன எண்ண ஓட்டங்கள் மனித சமுதாயமே என்ன உணர்ச்சி ஓட்டங்கள் இவைகளுக்கு பின்னாடி நான் பாவம் இருக்குதுன்றதும் ஆன்மீகம் எடுக்கவே மாட்டேன்னுது புரியுதா இதையே இன்னும் பெருக்க வைக்குது அப்புறம் மொத்த இந்த ஊடகங்களும் வந்து நாட் அவைலபிள் வயல் இன் டீப் ஸ்லீப் ஸ்டேட் வேர் டு தே கோ தெர் இஸ் நோ ஆன்சர் இன் திஸ் எர்த் உங்களுடைய உங்களுடைய உறவுகள் ஒருத்தர் வந்து ஒரு 6 மணி நேரம் தினம் தினம் எங்கேயோ உங்களுக்கு என்ன எங்க போறேன் எங்க வரேன் எதுவுமே சொல்ல பட் யூ ஹவ் டேக்கன் ஹிம் டு பி யுவர் சன் ஆர் யுவர் கிராண்ட் சன் வந்ததுல இருந்து ஒரே புதுரா இருக்கான் தாத்தா வீட்டுக்கு அமைச்சிருக்காரு தாத்தா பாக்குறாரு தினம் வரான் 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 போறான் வரான் என்னடா இது என்னடா இது சைலண்டா இருக்க முடியல தாத்தாவால அவனும் அவர் ஸ்மெல் பண்றான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான் அவர் கேள்வி கேட்கற வர பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி டாப்னு நான் கிளம்பி போறேன் தாத்தா நாங்க போயிடுறேன் அப்படின்னு போய் இடம் மாறிடுறான் திருப்பி அங்கேயும் போய் ஆறு மணி நேரம் ஆள் அவுட்டு ஆன்மீகத்துக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அங்க என்ன நடக்கிறது மனித சமுதாயத்துக்கு தனி மனிதனுக்கு என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன நடக்கிறது என்ன ஸ்டேட் விஞ்ஞானம் என்ன அப்படின்னா எழுந்திருக்கிறவன் எழுந்திருக்கிறவனோட விஞ்ஞானமும் அதுல இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ எழுந்துன்றவன் யாரு உணர்ச்சி உணர்ச்சியை எவன் எடுத்துக்கிட்டு வரான் யாருக்கு இந்த உணர்ச்சி இத கோட்டை விட்டா அனர்த்த அத்தனையும் வருதுன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது அதுக்கப்புறம் எழுந்துக்கிறோம் எழுந்து நம்ம மாத்திரமா எழுந்துக்கிறோம் அப்படியே பிரபஞ்சத்தையும் எழுப்புறோம் தட்டி அதுதான் அவர் கொடுத்துருக்காரு அவரு பிரம்மாண்டமும் சேர்ந்து ஒரு சேர இதை பின்பக்கம் இதை கவனிக்காம விட்டதுனால பிரபஞ்சம் சத்தியமாகுது டைம் சத்தியமாகுது நாளை சத்தியமாகுது உயிர் போகிறது சத்தியமாகுது பயத்தை அப்படியே வச்சுக்கிட்டே பண்றோம் அதனுடைய மூலத்தையே நிர்மூலம் பண்றாங்க கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரை காண் உண்மையை கண்டவர் உண்மைன்றது என்ன ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு ஸ்டில்னஸ் இருக்கு ஒரு மேன்மையான சைலன்ஸ் இருக்கு அன்ப்ரொடியூஸ்ட் சைலன்ஸ் இருக்கு பட் அது எல்லா சயின்சஸையும் வச்சுக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் உன்னுடைய சயின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு உன்னை வெளில விடுது உன்கிட்ட நான் பாவமா இறங்குது நான் பாவத்தில் நீ கலப்படம் ஆயிட்டேன்னா உணர்ச்சி மயமா கலப்படம் ஆயிட்டேன்னா உனக்கு கண் மறைக்கப்பட்டு விடும் முடிஞ்சு போச்சு யூ ஆர் டெட் ஆக்சுவலி விழிப்பு நிலையில உணர்ச்சி மயமா உணர்ச்சிக்கோசரம் ஏகப்பட்ட உணர்ச்சி எல்லாம் ரிப்பேர் பண்றது ரெனோவேட் பண்றது சரி பண்றது மாடிஃபை பண்றது அப்படின்னு நிறைய எண்ணங்கள் எல்லாம் வேற வச்சுக்கிட்டு ஆசிரம ஆசிரமம் எல்லாம் ஏறிக்கிட்டெல்லாம் ஆல்ரெடி டெட் உற்பத்தி ஆற உணர்ச்சியை வந்து யாருக்குன்னு திருப்பி நான் பாவத்துக்குடைய வந்து நின்று நீ வந்து உண்மையா ஆள என்ன நீ உன்னுடைய சொரூபம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து ஒண்ணுமே இருக்காது சொரூபமா உடம்பு இருக்காது கண்டிப்பா ஏன்னா இதெல்லாம் உள்ள விசாரணை பார்வை இதுக்கே வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் அடங்கணும்
உணர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் ஆறாவாரங்கள் வந்து அப்படியே சப்சைட் ஆகும். அது ஆல்ரெடி காமிச்சுக்கிட்டே இருக்கு, தினமும் தினம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம் தெரியாம அந்த ஸ்கல்ப்சர், அந்த சிலை தத்ரூபமா யானை கலர் வரி 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 வரியா அது உடம்புல இருக்கிற கோடுகள் எல்லாம் போட்டு அப்படியே தத்ரூபமா யானை நிக்குது, உயிரோட நிக்குது. இப்ப அந்த மெழுகுல எல்லாம் பண்றாங்கல்ல அதே மாதிரி தத்ரூபமா அதே சைஸ் லைஃப் சைஸ் யானை பண்ணிருக்கான் அவத்த. இதுதான் மனம் படைக்கிற பிரபஞ்சம், இதுதான் நான் படைக்கிற பிரபஞ்சம். மரத்தை மறைத்தது மூலம் என்ன? மரம். உணர நினைக்கிறவன் வந்து ஃபர்ஸ்ட் மூலத்தோட இதுதான் பார்ப்பான். அது என்ன மயக்கத்துக்கும் ஆட்பட மாட்டான். அது யானையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், அற்புதமான ஒரு பெண் வடிவமா இருக்கட்டும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் வடிவமா இருக்கட்டும், எந்த மயக்கமும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ, ஃபர்ஸ்ட் ட்ரூ மேட்டர் என்னங்க? மரம். மரத்தை மறைச்சிட்டு இருக்கு மாமத யானை. அதே போல நான் பாவம் வந்து உட்கார்ந்துருச்சு பொறுப்புள்ள நபர் போல, நல்ல நல்ல இமேஜை தேடுறவர் இல்லாட்டி கெட்ட இமேஜை அவாய்ட் பண்றவர். இது ரெண்டு தானே பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ரெண்டு ஹெட்டிங் என்ன ஹெட்டிங்க எல்லாருக்கும்? கெட்டதை தவிர்த்தல், துன்பத்தை தவிர்த்தல், கெட்டதை விலக்குதல், அதுக்கு மாறா இன்னொன்னு நல்லதுன்னு இருக்க மாதிரி நல்லதை தேடுதல், அப்படின்னு ரெண்டு வகையரா வேற வச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டு கூட கிடையாது உண்மையில, எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்லயே விதைச்சிருக்கு. அதுதான் மாமத யானையா பண்ணிருக்கிற அந்த சிலை, யானை சிலை. மரத்தையே மறைச்சிடுச்சு, மூலவரை மறைச்சிடுச்சு. மூலவர் என்ன? மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஞானிக்கு என்ன முக்கியமான விஷயம்? ஒரு விவேகிக்கு என்ன முக்கியமான விஷயம்? எதுல பண்ணிருக்கு பாது, இது என்னுடைய சொரூபம் என்னப்பா? உணர்ச்சி இல்லை, நீ ஆணுகணும்னு சொல்லி நீ உடம்பெல்லாம் நிக்காம, எனக்கு அதெல்லாம் உடம்பே முக்கியம் இல்லை, நீ ஆணே முக்கியம் இல்லை, நீ ஆனா ஃபீல் பண்ற அந்த தன்மையா இருக்கிற நிலை வந்து உனக்கு எங்கேருந்து வருது? அது நீ பாத்தியா? ஒல்லியா இருக்கிறவன் அடிச்சுருவான் உன்னை. நீ பெரிய பாடி பில்டரா இருக்கலாம், சூட்சம் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ல பவர்ஸ் இருக்கு இங்க. ஸோ டிஸ்பிளேடு பவர்ஸ் எல்லாம் உண்மையான பவர்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காட்சியும் ஒலியும் ஃபர்ஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து நீ சிலையை கொண்டு வந்து மரம் என்னன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு சிலையை பார்க்கறது விருப்பமே இல்லை, மரம் என்னன்னு சொல்லுவாங்க. உணர்ச்சிக்கே இறங்க வேண்டாம், உணர்ச்சி இல்ல மயக்கம் ஜடம், என்ன தூக்கத்துல இல்ல, தூக்கம் வந்து மரம் மாதிரி, அதுல புனைஞ்ச சிலைகள் நான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கு உட்காந்துக்கிட்டு, சிற்பி மாதிரி மாறி 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 பண்ணி உலகத்தை மயக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் போடாம அங்கேயே பார்ப்பான் அவன், ஆழ்ந்த உறக்கத்தையே பார்க்கற மாதிரி. எனக்கு பேர் வேண்டாம், வடிவம் வேண்டாம். Tell me, what is it made up of? What type of wood is made into a sculpted into an elephant? அதே போல பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரம்னா என்ன? நம்மளுடைய சொரூபம். நம்மளுடைய சொரூபத்தை எது மறைக்கிறது? பார் முதல் பூதம் என்ன? நம்ம வடிவமே மறைக்கிறது. நீங்க எல்லாரும் சாதகர் மெடிடேட்டர்லாம் யாரு? யூ டேக் யுவர் செல்ஃப், யுவர் நேம் டு பி தட் சீக்கிங் எ நோபல் பாத், seeking enlightenment, seeking self-realization. Is there any such person inside the body? Even சின்ன விஷயத்துக்கு கூட இல்லைன்றது. மரத்தோட பேரை சொல்லு, என்ன மரம் சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு அவன் சொல்லுவான். லௌகீகத்துக்கு கூட உனக்கு எண்ணம் எம்ப்ளாய் ஆகலப்பா, உணர்ச்சி ஜடம்பா, உணர்ச்சி பண்ணலப்பா, உணர்ச்சி மயமா நீ ஆல்ரெடி அந்த இதோட போட்டு முடக்கி வச்சாச்சு உன்னை. அந்த டீடு, அந்த பணம், அந்த பெருமை, அந்த அடுத்த செகண்ட் திருப்தி, கண்ணை கட்டி மாயாஜாலங்க வந்து நடத்தப்பட்டுருக்கு நான் பாவத்தினால. அதுதான் பரத்தை மறைத்தது பார் முதல் பதம். காட்சிகள் எல்லாம் மறைக்குது, அதாவது உணர்ச்சிகள் தான் காட்சிகள். உள்ளுக்குள்ள பாக்குறீங்களா இல்லையா? இப்ப நீங்க உள்ளுக்குள்ள தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கண்ணு வழியாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சூக்குமத்தை சூக்குமம் தானே பாக்குது. என்னுடைய கருத்து பொதிந்த, நாட்டம் பொதிந்த, ஆன்ம அறிவு பொதிந்த அந்த எக்ஸ்டம்போர், அந்த இதை வந்து அப்படியே அது இல்லை பார்க்குது உள்ள.
பார்க்கிறவனா இருக்கிறதுனால பார்க்கிறவனே மறைக்கிறான், பார்க்கிற உணர்ச்சியோட பார்க்கறதுனால பார்க்கிறவன் மறைக்கிறான். பார்க்கிறவனா கூட இருக்கக்கூடாது, சாதகம் பண்றவனா கூட இருக்கக்கூடாது. அதனாலதான் எப்பவுமே அந்த கிளைமேட்ல இருந்துகிட்டே இருக்கணும். பார்வை எப்படி இருக்கணும், எந்த காட்சியும் வந்து உள்ளேயும் கொண்டு வந்து கூடாது, காட்சி தான் உணர்ச்சி. சரி, இன்னைக்கு அதுக்கு போய் முடிச்சிடலாம். ஏ இன்னும் நீ வந்து உயிர்ப்பு கூட ஒழுங்கா வரல, அதுக்கு முன்னாடி தாட்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா தாட்ஸ் போறது தான் டெத், தூக்கம் வருதும் இட் இஸ் ஈக்வல் டு டெத். அதே மாதிரி ரியல் டெத்ல கூட சும்மா உடம்பு ஒரு ரொம்ப சாக்கு, அசிங்கமான சாக்கு, கேவலமா உபயோகப்படுத்தப்படுகிறது அகந்தையினால். அகந்தையினால் மகா கேவலமாக உபயோகப்படுத்தப்படுவது இந்த உயிர், உடம்பு உயிர். அப்படியே நகர்த்திட்டு அதனுடைய ஐவ வேகம் தான் வந்து துரியோதன் அப்படி பேசுறது. பாரு, ஒரு ஊசி முன்னக்கட கிடையாது அப்படின்னா யுத்தமான அதுதான் எனக்கு அப்படின்னா நான் முதலே அதுதான். அந்த உயிர் பயம் தானே ஃபுல்லா மகாபாரதம் எல்லாமே, நீங்க எல்லா புராணங்கள் எல்லாம் சகலம். சோ பரத்தை மறைத்தது பார்முதல் புதம். நம்ம கிட்ட வந்து உணர்ச்சி பூரா வந்து பரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு, மெய்ப்பொருளை மறைச்சிக்கிட்டு இருக்கு. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். ஆன்ம ஞானிக்கு எப்படி இருக்கு, உணர்ச்சியே கிடையாது. நீங்க ஒரு குழந்தை கிட்ட ஸ்வீட்டை கொடுங்க, ஒரு 70 வயசு கிழவர்கிட்ட ஸ்வீட்டை கொடுங்க, 100% ரசிச்சு சாப்பிடுறது, நான்பாவமே இல்லாத எண்ணமே இல்லாம, அதை பத்தி எந்த ஒரு சித்தரிப்பும் இல்லாம, உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே வாயெல்லாம் சொட்ட 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 மூஞ்செல்லாம் பூசிக்கிட்டு ஒரு நீங்க அல்வா ஒண்ணு கொடுத்து பாருங்க, சாப்பிடுதல்லாம் 100,000 மடங்கு அங்க நடந்துகிட்டு இருக்கும். சிந்தனை எம்ப்ளாய் ஆகலங்க, எண்ணங்கள் கிடையாது, அப்புறம் உணர்ச்சி கிடையாது. எனக்கு இது கிடைச்சது, எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், பிடிப்பு பிடிக்காதுன்றதுலயே கிடையாது, சாய்ஸே கிடையாது. சாய்ஸ்லெஸ்ஸா அப்படியே போட்டு அம்மயமாக. ஒரு 70 வயசு கிழவர் என்ன பண்ணுவாரு, என்ன நேத்திக்கு தான் ரீடிங் வந்தது அப்படின்வாரு, நேத்திக்கு தான் இது போயிட்டு வந்தேன். சரி கொஞ்சம் கூட எண்ணமே ஒதுக்கிடுது. ஸோ எண்ணம் டிசைட்ஸ், எண்ணம் மூலமா நான்பாவம் டிசைட்ஸ், டிஸ்கார்ட்ஸ், இட் மேக்ஸ் யூ டெட். யூ ஆர் லிவிங் ஒன்லி வெஜிடேட்டிங், எவ்ரி ஒன் இஸ் வெஜிடேட்டிங், திஸ் இஸ் நாட் லிவிங். அப்படிலாம் என்னவா இருக்கும், சும்மா வெஜிடபிள் மாதிரி பயந்து பயந்து அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு. அது உடனே சாப்பிடணுன்றதுக்கு நான் சொல்ல, விருப்பு வெறுப்புகள் எல்லா உணர்ச்சிகளும் டைட்டா இருக்கு. இது வந்து என்னமோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு சால்வ் பண்ற விஷயம் இல்லை, இதனுடைய உண்மையை கண்டுபிடிச்சவங்க தான். கண்டவரே உண்மை கண்டார் கலங்க கழலும் அவை, கருத்தினுள் கண்டால் கழலும் அவை. உணர்ச்சி யாருக்குப்பா, யாருப்பா உடனே ரிப்போர்ட்டை கொண்டு வருது. மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னா குரங்கு வரும் உடனே வந்து ஆடுறது யாருக்குப்பா, உணர்ச்சி யாருக்குப்பா வருது, பயம் வருது யாருக்குப்பா. இல்லை அவருக்கு ஒன்றும் உடம்பே கூட இல்லைன்னா கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், முன்னையும் பின்னையும் எல்லாம் உள்ள வேலை பண்ணின்னு இருக்கிறதுக்கு அந்த உடம்பு வந்து ஒரு சாக்கு. உடம்பு பச்சை பொய்யாக உபயோகப்படுத்தப்படுகின்றது நான்பாவத்தினால். அந்த நான்பாவத்தினுடைய சயின்ஸை எடுத்து தனியா கொடுத்து இந்த மாதிரி கஷ்டமான ஆன்மீகம்லாம் கூட போக வேண்டாம்பா, வெறுமாங்க பாரு, நேர் பார்வை. எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படுபவனை அப்படியே பார்க்க இந்த குப்பை அப்படியே விழும். ஸ்ட்ரக்சர் மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். காட்சிகளாக இருக்கிற அத்தனை உணர்ச்சிகளும் அதனால சும்மா இல்லை. நம்ம என்ன பண்றோம், நீங்க சாதகன் கூட கிடையாது, எதையோ மேன்மைப்படுத்த போறீங்க, அது இது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா ஆன்ம ஞான சுரூப தியானம், இந்த சும்மாயிர தியானம் வந்து ரொம்ப எளிது, ஆனா அது வரத்துக்கே நிறைய கண்டிஷன்ஸ் உங்க ஈகோ வச்சிட்டு இருக்கு, உங்க கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தாட்ஸ் எல்லாம் போயிடுமா, நான் தாட்ஸ் எம்ப்ளாய் பண்ணணுமே. உயிர்த்திருப்பதையும் தாண்டி வந்து நினைப்பு இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. உணர்ச்சி மயமா இருந்துகிட்டே இருக்கணும், ஏதேதோ இரட்டை உணர்ச்சிகள் அப்படியும் 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 நிறைய நுட்பம் கூட வேண்டும். அதனால நிதானமாக டைஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்வி பதில்கள் மூலமாகத்தான் நிறைய உண்மைகள் வரும். கேட்கணும்,
நானும் பவர்ஃபுல்லாக சொல்லணும் உள்ள என்ன இருப்பவன் வந்து கொடுமையான அரக்கன். அவனுக்கு எண்ணங்கள்னா ரொம்ப பிடிக்கும், எண்ணங்கள் வச்சிட்ருக்கிற காட்சிகள்னா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சத்தியம்னு அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அதனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து சதா கேட்டல் நடக்கணும், சதா அதாவது சத்சங்கம் கேட்டல் நடக்கணும், நிறைய கேள்விகள் கேட்டல் நடக்கணும், ப்ராக்டிக்கலாக வாழறது நடக்கணும். ப்ராக்டிக்கலாக வாழறதுன்னா என்ன அர்த்தம், பொறுப்பழிவு தான் இல்லைப்பா. நீ உள்ள மனைஞ்சிக்கிட்டு நீ ஆரம்பிச்சேன்னா தப்பாட்டம் ஆடுறது கிளம்பிட்ட, இல்லாதவனே நீ கொழுக்க வைக்க போற. நீ எப்பேற்பட்ட மனச்சியாக இருக்கட்டும், ஏன்னா இது ஒரு பெரிய செட்டு, அந்த செட்டை படைப்பது வந்து நான் பாவம், பரம்பொருள் இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கணும். விதிமதி மூல விவேகம் இல்லாருக்கே விதிமதி வெல்லும் விவாதம். விதிமதிகற்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணர்ந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று. அதாவது விதி இருக்கா, விதியை மதியால் வெல்லலாமா, இல்லாட்டி மதியை வந்து விதி வந்து ஓவர் ரோல் பண்ணி அழிச்சிருமா, இது முடியவே முடியாது அப்படின்லாம் வச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு மதியில் விதி வந்து விளையாடுச்சுன்னா அந்த மதி யாரோடைய மதி, எவனுடைய உணர்ச்சி, அது விதியை நினைக்கிற உணர்ச்சி, ஃபேட்டை நம்புற உணர்ச்சி, டெஸ்டினியை நம்புற உணர்ச்சி. நம்புறவன் யார், அவன் எங்கே, அவன் இருந்தான்னா ஆழ்ந்த உலகத்தில் போகணும் இல்லை, அவன் ஆல்மோஸ்ட் டெட்டு அங்கே, இதை விட ஒர்ஸ்ட் விதி இருக்க முடியுமா? ஸோ ப்ராக்டிக்கலாக பாருங்கன்னு நிலைக்கு கொண்டு வருது ஆன்மஞானம். ஆன்மஞானம் என்ன பண்ணுது, இந்த பாரு உன்னுடைய இதெல்லாம் வச்சுக்காத, பிளா 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 பிளான்னு படித்தது கேட்டதெல்லாம் வச்சுக்காத, ப்ராக்டிக்கலாக பாரு. தூக்கத்தில் விதியும் கிடையாது மதியும் கிடையாது ஏவனும் கிடையாது, அது என்ன நிலை, ஆனால் இருக்கும், அது என்ன இருப்பு. ஸோ அவ்வளவான ஒரு இருப்பை வந்து உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஈவன் பியாண்ட் இந்த பாடி டெத்து, ஒரு டெத்தே கிடையாது, சாஸ்வதம், நீங்காத பேரறிப்பு, நீங்காத பேரறிவு, நீங்காத பேருணர்வு தான் ஆன்மாவனுடைய சகஜ குணம். சகஜ குணம், ஒரு 2 வயசு குழந்தை ஆன்மாவாகவே இருக்கு, ஆன்ம பொருளாக இருக்கு, 5 அறிவு பிராணிகள்லாம் ஆன்ம பொருளாக இருக்கு.